Hi, welcome to Simple Max. Hi students, in the video 11th max பயிற்சி 2.12 ல உள்ள 8வது கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. நீங்க அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ 8வது கணக்குல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. log a to the base a square into log b base b square log c to the base c square equal to 1/8 என நிரூபகன் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இதுல நம்ம என்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண போறோம் அப்படினா, அதனுடைய இது மாற்று விதி. ஓகேவா? இந்த இடமாற்று விதி. இந்த இங்க இருக்கிற எக்ஸ் வந்து இங்க மாறணும், இங்க இருக்கிற ஏ வந்து அங்க மாறணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1/2 போட்டோம்னா இதனுடைய இடம் வந்து மாறிடும். ஓகேவா? அடுத்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அடுக்கு விதி. அடுக்குல வந்து நமக்கு என்ன நம்பர் இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யலாம், முன்னாடி கொண்டு வந்து லாக் முன்னாடி எழுதிடலாம், பெருக்கல்ல எழுதிடலாம். அடுத்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டும் சேமா இருந்தது அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்னது, 1. இது எல்லாத்தையும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ தீர்வு ஃபர்ஸ்ட் கணக்குல கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, log a பேஸ்ல a ஸ்கொயர், அடுத்தல log b பேஸ்ல b ஸ்கொயர், நெக்ஸ்ட் log c பேஸ்ல c ஸ்கொயர். ஓகேவா? ஈக்குவல்ட்டு இப்போ நம்ம இதை இடத்த வந்து மாற்றணும். அப்போ நம்ம என்ன செய்யணும், 1/2 எழுதணும்னா அதனுடைய இடம் வந்து மாறிடும். ஓகேவா? அப்போ ஏ ஸ்கொயர் மேலே வந்துடும், பேஸில் ஏ வந்துடும். அதே மாதிரி இன்று அடுத்தது 1/log பி ஸ்கொயர் மேலே வந்துடும், பேஸில் பி வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இன்று 1/log சி ஸ்கொயர் மேலே வந்துடும், பேஸில் சி வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது இதில் அடுக்கு இருக்குது. அடுக்கு இருந்தால் என்ன அர்த்தம், இந்த ரெண்டை முன்னாடி கொண்டு வந்து பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஈக்குவல்ட்டு 1/ இந்த ரெண்டு முன்னாடி வந்துட்டால் என்ன வந்துடும், 2/log ஏ டு த பேஸ் ஏ இன்று 1/ அதே மாதிரி இந்த ரெண்டு முன்னாடி கொண்டு வந்துடலாம், 2/log பி டு த பேஸ் பி. அடுத்தல இன்று இதுலேயும் நம்ம இந்த அடுக்கு ரெண்டை முன்னாடி கொண்டு வந்துடலாம், 2/log சி டு த பேஸ் சி. ஓகேவா? இப்போ அடுக்கு விதியை நம்ம அப்ளை பண்ணியாச்சு. என்னமே பாருங்க, இந்த ரெண்டும் சேமாக இருக்குது, இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு என்னது, 1. அப்போ ஈக்குவல்ட்டு 1/2 இன்று 1. அதே மாதிரி இன்று 1/2 இன்று பி, இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது, ஸோ மதிப்பு 1. இன்று 1/2 இன்று இதனுடைய மதிப்பு சேமாக இருக்குது, ஸோ 1. இப்போ எல்லாத்தையும் பெருக்கலாம், 1/2 இன்று 1/2 இன்று 1/2 இன்று 1 வந்து 2. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் பெருக்குங்க, 2 2 4 4 2 8 ஈக்குவல் டு 1/8. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? அதுதான் நிரூபகன் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எழுதிடலாம், 1/8 போட்டுட்டு 80 நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிடலாம். ஓகேவா? அவ்வளோதான் கணக்கு, ரொம்ப ஈஸியானது. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிட்டு அப்படின்னா என்னஞ்சிடலாம், ஃபுல் மார்க் வாங்கிடலாம் இதில். ஓகேவா? இது வந்து நம்ம ரொம்ப படித்து இப்படி எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரெண்டும் இடத்த மாற்றணும்னா 1/2 எழுதணும். ஓகேவா? அடுக்கு இருந்துச்சுன்னா அதை முன்னாடி கொண்டு வந்து பெருக்கல்ல எழுதணும். இந்த ரெண்டும் சேமாக இருந்ததுனா அதனுடைய வேல்யூ 1. ஸோ ரொம்ப ஈஸியானது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கணக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.